ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இட்லி மாவு வச்சு சூப்பரான தேன் மிட்டாய் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இட்லி மாவு எடுத்திருக்கேன். அதை நல்லா இப்போ கலந்து விட்டுக்க போகிறேன். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அது கூட கொஞ்சமாக நம்ம பச்சரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்க போகிறோம். நீங்கள் இட்லி மாவுலேயே ஈஸியாக செய்யலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக பச்சரிசி மாவு சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டு எடுத்துக்க போகிறோம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம இப்போ ஃபுட் கலர் சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து ஆரஞ்சு கலர் சேர்த்துருக்கேன். நீங்கள் ரோஸ் கலர் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டு எடுத்துக்க போகிறோம். நல்லா அந்த மாவோட அந்த மாவு கலரை தெரியாமல் நல்லா ஆரஞ்சு கலரில் ஃபுல்லாக எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டு எடுத்துக்க போகிறோம். அப்போ தான் நம்மளுக்கு பார்க்கறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு உரமாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை பாகு காய்ச்ச போகிறோம். அதுக்கு தேவையான அளவு சர்க்கரை எடுத்து அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்க போகிறோம். நீங்கள் இதை இந்த தேன் மிட்டாய் வந்து இட்லி மாவுலாம் செஞ்சீங்கன்னே தெரியாது. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். நம்பவே மாட்டாங்க யாருமே இட்லி மாவில் தான் செஞ்சீங்களா அப்படின்னு. இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா கொதிச்சு நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். கொதிச்சு நல்லா இப்போ பாகு மாதிரி காய்ச்சியாச்சு. இதை ஒரு ஓரமாக நம்ம இப்போ எடுத்து வச்சுக்க போகிறோம். அடுத்து வந்து நம்ம தேன் மிட்டாய் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு கடாய அடுப்பில் வச்சு நம்ம எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். எண்ணெய் சேர்த்து நல்லா எண்ணெய் சூடாகணும். நல்லா ஹீட் ஆகணும் எண்ணெய் வந்து. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகினதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவெடுத்து அதில் பொறிச்சு எடுக்க போகிறோம். சின்ன ஸ்பூன் வச்சால் தான் நம்மளுக்கு சின்ன சின்னதாக கிடைக்கும். பெருசாக பெரிய ஸ்பூனில் வச்சிங்கன்னா நம்மளுக்கு பெருசு பெருசாக வந்துடும். அது வேறு மாதிரி வந்துடும். அது நல்லா இருக்காது. அதனால் சின்ன ஸ்பூன் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவை சேர்த்து நீங்கள் அதில் ஊற்றி நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் பார்க்கறதுக்கு நல்லா குட்டியாக தேன் மிட்டாய் மாதிரியே சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. நம்ம வந்து இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு அதுவும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து அதை எடுத்து அப்படியே டைரெக்டாக சர்க்கரை பாகில் வந்து சேர்க்க போகிறோம். பக்கத்துலேயே நான் வச்சுருக்கேன். அதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்ததுக்கப்புறம் அடுத்து நம்ம மீதி இருக்க மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக பொறிச்சு எடுத்துக்க போகிறோம். ஈஸியான வேலை தான். சீக்கிரத்துலேயே முடிஞ்சிடும். இது இட்லி மாவுல செஞ்சோம்னு தெரியவே தெரியாது. சூப்பராக இருக்கும். அப்படியே தேன் மிட்டாய் டேஸ்ட்லே இருக்கும். இப்போ இன்னொரு பேட்ச் நம்ம ஊற்றி நல்லா அதையும் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். எடுத்து சர்க்கரை பாகில் சேர்த்து ஒரு 3 அல்லது 4 நிமிஷம் விட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். கடைசியாக ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு எடுத்துக்க போகிறோம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கலந்து விட்டு நம்ம இன்னொரு பிளேட்டில் மாற்றிக்க போகிறோம். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.